السلام عليكم ورحمة الله وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم. الحمد لله. قال الله تعالى في القرآن الحكيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اصبروا وصابروا ورابطوا واتقوا الله لعلكم تفلحون. இது ஏற்கனவே நம்ம சொன்ன ஆயத்து தாமா. இருந்தாலும் நம்ம இப்போ எல்லாத்தையும் சேர்த்து ஒரு தடவை நம்ம பார்த்துடுவோம் இன்ஷா அல்லாஹ். துஃப்ளிஹூன் அந்த ஒரு பாயிண்ட் மட்டும் எடுத்துக்குவோம். வெற்றிக்கான வழிகள், வெற்றிக்கான வழியில் பொறுமையாக இருக்கிறது, விட்டு கொடுத்துருக்கிறது, இது எல்லாமே வெற்றிக்கான வழிகள். இறையச்சமாக இருக்கிறது, இது எல்லாமே அதை சார்ந்தவையாக இருந்தாலும் அல்லாஹு தாலா ஒரு மனிதனுக்கு வெற்றி கொடுக்குறான்னா அந்த வெற்றி வந்து உண்மையிலேயே உலகத்தை மறுமைக்காக நம்ம சேர்த்து கொண்டு போகிறது தான் உண்மையான வெற்றி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட உண்மையான புத்திசாலி யாருன்னு கேட்டப்போ அவங்க சொன்னாங்க, மறுமைக்கு தேவையான சேகரத்தை யார் உலகத்தில் சேர்த்துக்கிட்டாங்களோ அவங்க புத்திசாலி. இதுதான் நிரந்தரம்னு இருந்தால் அது புத்திசாலித்தனம் இல்லை. இதுதான் நிரந்தரம்னு இருந்தால் கண்டிப்பாக இது ஒரு நாளைக்கு விட்டுட்டு நம்ம போயிடுவோம். இதில் எதுவுமே நம்ம எடுத்துகிட்டு போக போகிறது கிடையாது. ஒரு அரசர்கிட்ட ஒரு அழகான ரத்தினத்தில் கடைஞ்ச ஒரு கோப்பை வருதுமா, ஒரே ஒற்றை ரத்தினக்கல்ல கடைஞ்ச ஒரு பானம் வருதக்கூடிய ஒரு கோப்பை பரிசு வருது. அந்த கோப்பை பார்த்தாலே அவ்வளோ அழகுமா, எல்லாரும் அவையோர் எல்லாம் ஆச்சரியப்பட்டு போயிட்டாங்க. அரசர் சொல்கிறார், இதை பார்த்து என்ன நினைக்கிறீங்க? ஒவ்வொருத்தரும் சொல்கிறாங்க, அரசரே இது நம்ம கசானாக இருக்குது, நம்ம கசானாவுக்கே பெருமை, இதில் நீங்கள் குடிக்கிறது நம்முடைய அரச குலத்துக்கே பெருமை அப்படி அப்படின்னு சொல்கிறாங்க. மந்திரி எழுந்து சொன்னார், இதில் நான் துன்பத்தை பார்க்குறேன் அப்படின்றார். அப்போ சொன்னாங்க, நீங்கள் எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டப்போ அரசரே, உலக விஷயத்த உன்னை நேசித்தோன்னு சொன்னால் கண்டிப்பாக அது ஒரு நாளைக்கு நம்ம கைவிட்டு போகும், ஒரு நாளைக்கு அது உடஞ்சி போகும். அப்போ எவ்வளவு நேசித்தோமோ அவ்வளவு துன்பம் அதில் அனுபவிக்க வேண்டியதாக இருக்கும். அதனால் இதை பார்க்குறப்ப நான் பெருமையை மட்டும் பார்க்கல, இதனால் விளையக்கூடிய துன்பத்தையும் பார்க்குறேன் அப்படின்னார். அதே மாதிரி ஒரு சந்தர்ப்பத்தில் அது உடஞ்சி கீழே விழுகுதுமா, உடஞ்சி போயிடுது. அப்போ அந்த அரசர் அதிலேயே குடிச்சிட்டு இருந்தார். அப்போ அவர் மந்திரியை கூப்பிட்டு சொன்னார், மந்திரியாரே நீங்கள் சொன்னதை விளங்கிக்கிட்டேன். அன்னைக்கு நீங்கள் சொன்னப்போ இவ்வளாரும் பாராட்டுறதை இவர் மட்டும் எப்படி குறை சொல்கிறாருன்னு நினச்சேன். ஆனால் ரொம்ப விரும்பக்கூடிய ஒன்று கையை விட்டு போகிறப்போ அது கண்டிப்பாக அது விரும்பின அளவுக்கு துன்பத்தை நம்ம அனுபவிப்போம் அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன் நான் அப்படி சொன்னேன். அப்போ இந்த உலகம் அப்படிப்பட்டது தாம்மா. அதில் இந்த ரமலானுடைய மாதம் நமக்கு ஆக்சுவலாகவே வெற்றியுடைய மாதம், வெற்றிக்கான குணங்களை மட்டும் கற்றுக் கொடுக்கறது இல்லைம்மா. இயற்கையிலே இந்த ரமலானுடைய மாதம் வெற்றியுடைய மாதம். எப்படின்னா நம்மளுடைய இஸ்லாமிய வரலாறுல பல வெற்றிகள் வந்து இந்த ரமலானில் தான் கிடைச்சிருக்கு. முதல் வெற்றி பத்ருடைய போர்க்களம். பத்ருடைய போர்க்களம் ரமலான் 17, அப்போ தான் வந்து நமக்கு வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த வெற்றியை கொடுத்தான். பத்ருடைய போர்க்கள வெற்றி வந்து ரமலானில். ரெண்டாவது வெற்றி எப்போ கிடச்சிச்சின்னு சொன்னாமா, அதாவது மக்கா வெற்றி. மக்காவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கத்தி இல்லாமல் ரத்தம் இல்லாமல் வெற்றி அடைஞ்சாங்கல்ல, அது வந்து ரமலானில் தான் கிடச்சிருக்கு. இந்த எல்லாமே நம்ம யோசிச்சு பார்க்குறப்ப ரமலானில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு போர்க்களத்துக்கு இல்லை, அல்லாஹ்வுடைய பாதையில் போன பல போர்க்களங்கள்லையும் அல்லாஹு தஆலா வெற்றியை கொடுத்துருக்கான். மூணாவது மிகப்பெரிய வெற்றி என்னன்னு சொன்னால் அந்தலூசியா ஸ்பெயின் வெற்றி. வந்து ஸ்பெயினில் முத முதல்ல தாரிக் பின் ஜியாத் அலி அல்லாஹு தஆலாவின் தலைமையில் போன ஒரு படை வந்து ஜெயிச்சு அங்கே இஸ்லாமிய ஒரு ஆட்சி நிலவ ஆரம்பித்தது, முதல் வெற்றி கிடைச்சது. இதுவும் அதுவும் இந்த ரமலானுடைய மாதத்தில் தான் கிடச்சிருக்கு மாஷா அல்லாஹ். மூணாவது வெற்றி. நாலாவது வெற்றி வந்து இந்தியாவில் முஹம்மது பின் காசிம் வட இந்தியாவில் படையெடுத்து வந்து முத முதல்ல நமக்கு இந்தியாவுக்குள்ளே இஸ்லாம் நுழைஞ்சது. இஸ்லாம் வந்து நுழைஞ்சது வந்து அந்த அதாவது முதல்ல ஆரம்பத்தில் எல்லாருமே இஸ்லாம் தான், அதை நம்ம மறக்கவே கூடாது. மறுபடியும் ஞாபகம், தாய் மதம்னு ஒன்று இருக்குமானால் அது இஸ்லாம் தான். ஏன்னா இந்த முதல் மனுன்னு இந்து சாஸ்திரங்கள் சொல்லக்கூடிய முதல் மனிதன் வணங்குன அந்த இறைவன் அல்லாஹ் தான், மற்ற எதுவாக இருக்க வாய்ப்பே கிடையாது. அதுக்கப்புறம் இடையில மாறி போய் மறுபடியும் இஸ்லாம் நம்முடைய இந்தியாவுக்குள்ள வந்தப்போ ஒரு மகத்தான ஒரு வெற்றி. 18 வயது இளைஞர் முகமது பின் காசிம் ஹஜாத் பின் யூசுஃபினுடைய காலத்தில் வந்தாருமா, அந்த ஒரு பெரிய ஒரு வெற்றி கிடைச்சது வந்து இந்த இது இந்த காலகட்டத்தில் தான் கிடச்சிச்சுமா. எப்போனா இந்த ரமலானுடைய காலகட்டத்தில் கிடச்சிச்சு. அடுத்த வெற்றி, ரொம்ப முக்கியமான வெற்றி என்னென்னா மங்கோலிய படையெடுப்பு. ரொம்ப பயங்கரமான படையெடுப்புமா படையெடுப்பு. அப்படியே மங்கோலியர்கள் வந்து அப்படியே யாஜூஜ் மாஜூஜ் கூட்டம் வந்துருச்சோன்னு நினச்சி பயப்படக்கூடிய அளவுக்கு அப்படியே போய் முஸ்லீம்களை ரத்த வெள்ளத்தில் ஆழ்த்தி மேற்காசிய பகுதியில் ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படியே முஸ்லீம்களை பூரா வீழ்த்தி அவ்வளவு பெரிய சேதத்தை ஏற்படுத்தின மங்கோலிய படை வந்து ஒரு சிறிய இடத்துல ஹிட்டின் போர்க்களம்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துல வந்து வெற்றி அடைஞ்சாங்க. அந்த ஒரு சின்ன இடத்துல மட்டும் வெற்றி, அவங்க வெற்றி கொள்ளப்பட்டாங்க, ஜெயிக்கப்பட்டாங்க. அதுக்கு பின்னாடி அல்ஹம்துலில்லா மங்கோலிய மக்களே முஸ்லீம்களாக மாறிட்டாங்க. அவங்க தான் மொங்கல்ஸ்ன்னு சொல்லக்கூடிய முகலாயர்கள்.
முகலாயர்கள் வரலாறுல படிப்போம்லாம் அந்த முகலாயர்கள் அவங்க தான். அப்போ அந்த அந்த வெற்றி முத முதல்ல அந்த குட்டி வெற்றி, அதுல தான் இவங்க எல்லாம் அவங்க எல்லாரோட ஹிஸ்டரியே மாறுச்சு. அந்த வெற்றி கிடைச்சது ரமலானுடைய மாசத்துல. மாஷா அல்லாஹ். இன்னொரு மகத்தான வெற்றி வரலாறுல சொல்லக்கூடிய வெற்றி எதுன்னா, பைத்துல் முகத்தஸ வந்து சலாஹுதீன் சுல்தான் சலாஹுதீன் அய்யூபி அவங்க வெற்றி கொண்டதும் இந்த ரமலானுடைய மாசம். பைத்துல் முகத்தஸ் உமரலில்லாஹு தாலானு கைக்கு வந்து மறுபடியும் கிறிஸ்தவர்களுடைய கைக்கு போயிடுச்சு சிலுவை போர்களில். மறுபடியும் அதை இஸ்லாத்துக்கு இஸ்லாமியர்கள் வெற்றி கொண்டு இஸ்லாமியுடைய கைக்கு வந்தது வந்து இந்த ரமலானுடைய காலகட்டம். அப்போ வரலாறு நெடுக்க போர்களை பார்த்தாலே தீனுக்காக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு போர் கொடியேந்தி போகும் பொழுது வெற்றிகள் தான் நமக்கு அல்லாஹ் கொடுத்துருக்குறான். அல்ஹம்துலில்லா, நமக்கு அல்லாஹுத்தான் நம்மளை தோல்வி கொடுக்கலம்மா. போர்கள்னு சொல்கிறப்ப இந்த மாதிரி போர்கள் மட்டும்தான் போர்க்களமா அப்படின்னு சொல்லி கேட்டால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அவங்களுடைய சஹாபாக்கள் போர் முடிச்சு திரும்பி வர்றாங்க. ஒரு போர் முடிச்சு அப்போ அவங்க எல்லாரும் சொல்றாங்க, ரஜா பெரிய போர்லேருந்து திரும்பிட்டோம், ரொம்ப நிம்மதி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு சொல்றாங்க, ரஜாயினா மினல் ஜிஹாதி சகைரி தஹபுனா இல்லல் ஜிஹாதில் அக்பர்ங்கிறாங்க. நம்ம சின்ன போர்லேருந்து திரும்பி வந்திருக்கோம், பெரிய போரின் பக்கம் போகிறோம் அப்படிங்கிறாங்க. சஹாபாக்கள் பயந்து கேட்குறாங்க, யாரோ சொல்லலாம் அப்படின்னா பெரிய போர், திருப்பி ஏதோ ஒரு போர்க்களம் இருக்குதா அப்படின்னு கேட்கும் பொழுது, இல்லை நான் போர்க்களத்தை அதை சொல்லலை, இதெல்லாம் சின்ன போர், நம்மளோட நம்ம போராடுறோம் பார்த்தீங்களா, நம்ம மனசோடு நம்ம போராடி ஜெயிக்கிறோம் பார்த்தீங்களா, அந்த போர்க்களம் ரொம்ப பெரிய போர்க்களம். நீ காலையில் எந்திரிச்சு ஃபஜ்ர் தொழுகணும்னு உறுதியோடு படுத்திருப்போம், காலை தூக்கம் பி கண்ணை மயக்கும், அப்போ அப்போ போராடி இல்லை நம்ம கண்டிப்பாக தொழுதுறணும் அப்படின்னு எழுந்திரிச்சு தொழுகிறோம் பார்த்தீங்களா. இப்போ எவ்வளோதான் ரமலானில் எழுந்திருக்கணும், கண்டிப்பாக தஹஜ்ஜத் தொழுகாமல் நம்ம சாப்பிடவே கூடாது அப்படின்னு நினைக்கிறப்ப ஒரு மனசு சொல்லும், சாப்பாட்டு வழியை முடிச்சிருவோம், அப்போ அந்த பாத்திரங்களை எடுத்து வச்சுருவோம், கடைசியில் பேங்க் சொல்லிடுவாங்க. அப்போ போகிறோம், இல்லை நம்ம கண்டிப்பாக அந்த ரெண்டு ரக்காயத்தாவது நம்ம தஹஜ்ஜத் தொழுகாமல் நம்ம சாப்பாட்டுக்கு போகக்கூடாது, இது நமக்கு எப்படி வரக்கூடிய போர்க்களம். இந்த போர்க்களத்தை நம்ம அமல் செய்கிறப்ப நம்ம ஜெயிக்கிறோம், நம்ம தோற்று போகிறப்ப தோற்று போயிட்றோம். இதே மாதிரி தான் ஒவ்வொரு பாவ செயல்கள் எல்லாத்துலேயுமேம்மா. இந்த இதில் பெரிய ஒரு வெற்றி நமக்கு கிடைக்கிறது வந்து எதில் கிடைக்குதுன்னு சொன்னால், இந்த நம்ம இந்த இந்த ரமலானுடைய பயிற்சி நமக்கு அந்த வெற்றியை கொடுக்குது, ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற வெற்றியை கொடுக்குது. இதை நான் ஒரு விஷயத்தில் சொல்ல முடியுமா எப்படின்னு சொல்லி சொன்னால், நம்ம மனிதனுக்குள்ளாக நம்ம நம்ம நம்மளே நம்ம உணராத ஒரு விஷயம், பெரும்பாலும் நினச்சி பார்த்துருப்போமா என்னன்னு தெரியாதுமா, நம்ம உடலை வந்து ரெண்டு பகுதியாக பிரிக்கலாம். அதாவது ஜிஸ்மானியா ஹைமானியா ஹைவானியான்னு பிரிக்கலாம். இது வந்து தாவர, இது வந்து மிருக உடல், நமக்கு சாப்பாடு சாப்பிட்டு வளருது, இது மிரு இது தாண்டி உள்ளுக்குள்ளே நம்முடைய ஆன்மான்னு ஒன்று இருக்கும், அதுதான் இந்த உலகத்துக்குள்ளே அம்மா வயிற்றுக்குள்ளே கோத்துக்கிடுச்சு. சொல்லுவாங்க பார்த்தீங்களா, இது கரு உண்டாயிடுச்சு ஆனால் உயிர் துடிப்பு இன்னும் வரல, உயிர் வரல, அதனால் அதுக்கு அதை வந்து அபார்ட் பண்ணிடுங்க அப்படிங்கிறாங்க. சொல்லுவாங்களே நிறைய பேருக்கு அந்த உயிர்ங்கிற பார்த்தீங்களா, அதுதான் ஆன்மா. அது எப்போ எல்லாம் நாடுறானோ அப்போ அந்த அம்மாவுடைய கரு உண்டானா கூட உயிர் இல்லைன்னா அது வேஸ்ட் தான். அது அப்போ வந்து அந்த கரு வளர்ந்து அதுதான் மேலே போத்துற கவர் இந்த உடம்பு. அப்போ அந்த உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆன்மா இருக்கு பார்த்தீங்களாம்மா, அது வந்து எங்கிருந்தோ வந்த ஒரு அந்நிய தேசத்துலேருந்து வந்தது தான், வந்துட்டு இந்த பரீட்சைக்காக வந்து உடலை கோர்த்து கொண்டு மறுபடியும் உடலை போட்டு மறுபடியும் அடுத்ததுக்கு போயிட்டே இருக்கு. அதனுடைய பிரயாணத்தில் இது ஒரு சின்ன பகுதி தான், அதுக்கு ரொம்ப பவர் இருக்குமா. அதுதான் நம்ம நம்மன்னு சொல்லக்கூடியது அதுதான், இந்த உடம்பு கிடையாது ஆக்சுவலாக. இப்போ நான் தான் இந்த உடம்புன்னு சொன்னால், ஒருவேளை நம்ம மௌத்தா போயிருக்கோம் பார்க்க வர்றீங்க, அப்போ அஸ்லாம் அலைக்கும் அக்கான பதில் சொல்ல முடியுமா? முடியாது. அப்போ உங்களுக்கு பதில் சொன்னது யார்? இதே வாய் தானே அப்பையும் கிடக்குது, ஆனால் ஏன் பதில் சொல்லலை? இன்றைக்கி உங்களை வந்தோடனே உங்கள்கிட்ட பேசுகிறேன், உங்களை பார்க்குறேன், அன்றைக்கி நீங்கள் வந்தாலும் என்னால் உங்களை பார்க்க முடியாது, பேச முடியாது. வந்தோடனே அம்மா வாங்கம்மான்னு போய் கதவு திறந்து விட்றேன், அன்றைக்கி கதவு திறந்துட முடியுமா? முடியாது. என்ன காரணம்னா, நான் இருந்து இதெல்லாம் செஞ்சது அந்த ஆன்மா, ஆன்மான்னு சொல்லக்கூடிய அந்த உண்மையான இன்னான்னு சொல்லக்கூடிய பகுதி, அந்த பகுதி ஆக்சுவலாக ராஜாம்மா. அதுதான் நம்ம உடலுக்குள்ள ராஜா, அதுதான் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணணும். கண்ணு காது மூக்கு வாய் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணி இதை செய்யணும் இதை செய்யக்கூடாது அப்படின்னு கரெக்டாக பார்க்க வேண்டிய பவர் அந்த ஆன்மாவுக்கு இருக்கு. வ நஃபஹ ஃபீஹி மிர் ரூஹிஹி வ ஜஅலலகும் ஸம்அ வல் அப்ஸார வல் அஃஃபிதா. அல்லாஹ் சொல்கிறான், அதை உள்ளுக்குள்ளே ஊதுனதே இறைவனுடைய நாட்டம் தான், அது உள்ளுக்குள்ளே வர்றதே இறை நாட்டப்படி வந்திருக்கு. அவ்வளவு பவர்ஃபுல்லான அந்த ஆன்மா என்ன செய்யுதுனாமா, அற்பமான இச்சைகளுக்கு அடிப்பணிஞ்சு அப்படியே அடிமையாகி கிடக்குதுமா. இஷ்டத்துக்கு கண்ணு பார்க்குது, அது கண்ட்ரோல் பண்ண முடியல, நாடகத்தை பார்க்குது, சினிமா பாட்டை பார்க்குது, என்ன செய்யுது, கண்ட்ரோல் பண்ண முடியல இல்லைம்மா. அவன் ஹராமானதை வாங்கி சாப்பிட்டுக்கறான், வேணாம்னு சொல்ல முடியல, அது வாங்கி உள்ளே போட்டுக்கிறது. அப்போ எவ்வளோ பெரிய ராஜாவாக இருக்க வேண்டிய ரூஹு ஏன் இப்படி போச்சு? இதுதான் ஹஸ்ஸாலி ராமத்துல அழகி அவங்க சொல்கிறாங்க, ஒரு ராஜா அவருக்கு மூணு ரெண்டு ஒரு வரி வசூலிக்கிற அதிகாரி ஒரு ஆள், ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட் ஒரு ஆள், மந்திரி ஒரு ஆள். இவங்க ரெண்டு பேரும் என்ன நினைக்கிறாங்க, வரி வசூலிக்கிறோன்னு போலீஸ் டிபார்ட்மெண்ட் இந்த அரசர் கொஞ்சம் அசந்து நம்ம கைக்குள்ளே வந்து நம்ம இஷ்டத்தில் லஞ்சம் வாங்கலாம்னு நினைக்கிறாங்க. மந்திரி விடமாட்டார், அவங்க பேச்சை கேட்காதீங்கன்னு சொல்லிட்டே இருந்திருக்கார். ஒரு நாள் என்ன பண்ணுறான், சாராய புட்டி வாங்கி கொண்டதா அரசனுக்கு வெளிநாட்டிலேருந்து மது வந்திருக்கு அரசரே, இதெல்லாம் அரசர்கள் குடிக்கிறது, நீங்கள் குடிங்க அப்படிங்கிறாங்க. மந்திரி பார்த்துட்டார், அரசரே வேணாம் அரசரே இதை குடிக்காதீங்க, இதை குடித்தவங்க யாருமே மீண்டு வந்தது கிடையாது, சரின்னு கேட்டுக்கிட்டார்.
ஒரு நாள் மந்திரி ஏதோ ஒரு வேலையாக வெளியே போயிருக்கப்போ அவங்க கொடுத்துட்டாங்க, அடிமை ஆயிட்டார். மந்திரி வந்து பார்க்குறாரு, அரசர் வந்து அவங்கள்ட்ட கேட்டு கேட்டு பாட்டில் வாங்குறாரு. அப்போ அடிமை ஆயிட்டாருன்னு தெரியுது. ஆரம்பத்தை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி பார்க்குறாரு, கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆயிட்டார், அந்த பாட்டில் வாங்கணும், மதுவை கொண்டு வந்து கொடுக்குறாங்கிறதுனால அவங்க பேச்சு கட்டுப்பட ஆரம்பிச்சிட்டாரு. அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அரசர் நம்ம கைக்குள்ளே வந்துருச்சுன்னு இஷ்டத்துக்கு வரி வசூலிக்க ஆரம்பிக்கிறான், மக்களை பாடாப்படுத்த ஆரம்பிக்கிறான், அங்கே போலீஸ்காரை வந்து அராஜகம் பண்ண ஆரம்பிக்கிறான். மந்திரி எவ்வளவோ சொல்கிறாரு, கேட்க மாட்டேங்கிறாங்க. அரசரே ஆட்சி வீணாக போயிடுன்னு சொல்கிறாங்க. மக்கள் புரட்சி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, பெரிய பிரச்சனை நடக்குது. எப்படியாவது அரசரை திருத்திடணும்னு உள்ளே வந்து நுழைஞ்சு பார்க்குறாரு. அந்த மந்திரி பார்த்த காட்சியை அவர் பதிவு செய்கிறாருமா, அரச அறை அரியணையில் அந்த வரி வசூலிக்கிறவனும் அந்த அந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டும் உட்காந்துருக்கான். கீழே உட்காந்து அரசர் வந்து அவன் காலுக்கிட்ட உட்காந்து இன்னும் கொஞ்சம் மது ஊற்றி கொடுவேன் அப்படின்னு கெஞ்சி கோப்பையை பிடிச்சிட்டு இருக்க காட்சியை பார்த்துட்டு, இனிமேல் இந்த அரசாங்கத்தை காப்பாற்ற என்னால் முடியவே முடியாதுன்னு அந்த இடத்த விட்டு போயிட்டாராம். அந்த மாதிரி நம்ம உடம்பு இருக்கு பார்த்தீங்களா, காமம் கோபம் ஆசை கோபம் இது ரெண்டும் தான் அந்த ரெண்டு அதிகாரிகள் இந்த உயிருக்கு, இந்த ஆன்மாவுக்கு. நான் சொன்னேன்ல அந்த ஆன்மாவுக்குமா, நமக்கு அறிவு இருக்கு பார்த்தீங்களா, அது மந்திரி. கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுற வரைக்கும் ப்ராப்ளம் இல்லைம்மா, ஆனால் அதுக்கு இஷ்டத்துக்கு நம்ம போயிட்டோம்னா அது ஆசைப்பட்டதெல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். காம இச்சை அது வந்து அது அது என்னென்ன சொல்லுதோ அதையெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம், இப்படி பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னு சொன்னால் அறிவுக்கு வந்து ஒன்றும் சொல்ல முடியாது. இப்போ என்ன ஆகிடும், இந்த ரூஹான் அந்த ரூஹுன்னு சொல்லக்கூடிய அந்த உயிர் வந்து இவங்க ரெண்டு பேருடைய பேச்சை கேட்க ஆரம்பிச்சிடும். தொழுகைக்கு நிமிர முடியல, ஒன்றுமே செய்ய முடியல. அதான் சொல்லுவாங்கம்மா, ஒரு மனிதன் எப்போ வந்து நம்ம ஜெயிக்கிறோன்னா தொழுகை நேரத்தில் அஞ்சு சஞ்சலத்தை உடம்பு அப்படியே அடக்கி குறுக்கி இதுக்கு மேலே பேக் பண்ண முடியாதுன்னு பேக் பண்ணி சஜிதாக்க போகிறோம் பார்த்தீங்களா, அப்போ தான் நம்ம உண்மையிலேயே ஜெயிச்சு நிற்கிறோம். இப்பாரு இந்த உடல் முழுக்க ஏன் கட்டுப்பாடு, ஒரு மடக்கு மடக்கு சஜிதாவில் கொண்டு போய் படைச்ச ரப்பு முன்னாடி வச்சுட்டேன். அதனால் தொழுகை வந்து மனிதன் வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய ஜெயிக்கிறோங்கிறதுக்கான ஒரு அடையாளமே தொழுகம்மா. ஆனால் அதை புரியாமல் நம்ம என்ன பண்ணுறோம், இதுக்கு அடிபணிஞ்சு போயிட்டு இருந்தாலும் நம்மளால் அந்த ஜெயிக்க முடியலை. இந்த ரமலானுடைய காலகட்டத்தில் இறைவனுடைய அந்த ரஹமத்துங்கிற விஷயத்தை நம்ம வெற்றி அடையணும், அதுதான் நம்மளுடைய இலக்கு. அல்லாவுடைய அன்பு எப்படியாவது நம்ம கிடச்சிடணும், அது கிடச்சிட்டா மாஷாலா என்னம்மா வெறி வேற என்ன உலகத்தில் வேணும்மா. அவன் நம்ம மேலே பிரியமாக இருந்துட்டால் எல்லாமே நமக்கு கிடச்ச மாதிரி தானே, அவன் முதலாளி முதலாளியே பிரியமாக இருந்தால் ஜாமான் நமக்கு எல்லாமே கிடச்ச மாதிரி தானே. அவனுடைய அன்பு அடையக்கூடிய அந்த லிஸ்ட்டில் தான் நம்ம வரிசையாக ஒன்றா பார்த்துட்டே வந்துட்டே இருந்தோம்மா. அந்த ஒரு லிஸ்ட்டில் தான் நம்ம வந்து இன்றைக்கி பார்க்க போகிற ஒரு விஷயம் எல்லாத்தையும் ஒரு கோர்வையாக பார்த்துருவோம்மா. நம்ம இன்றைக்கி என்னென்ன பார்த்துருக்கோன்னு, அதாவது என்னென்ன விஷயங்கள்னு சொன்னால், ஆரம்பத்துலேருந்து பார்த்தோன்னா இன்னல்லாக யுஹிபுல், முதல்ல நம்ம பார்த்தது இன்னல்லாக யுஹிபுல் முத்தகின்னு பார்த்தோம். யார் இரையச்சம் உடையவர்களாக இருக்காங்களோ அவங்கள அல்லாஹ் நேசிக்கிறான்னு பார்த்தோம். அல்லாஹ் வல்லாஹ் யுஹிபு சாபிரின் பொறுமையாளர்களை அல்லாஹ் நேசிக்கிறான்னு பார்த்தோம். இன்னல்லாக யுஹிபுல் முக்சித்தின் நீதியாளர்களை அல்லாஹ் நேசிக்கிறான்னு பார்த்தோம். இன்னல்லாக யுஹிபுல் முத்த வக்கீலின் அல்லாஹ் மேலே யார் வந்து முழுமையாக நம்பிக்கை வைக்கிறாங்களோ அவங்கள அல்லாஹ் நேசிக்கிறான் அப்படின்னு பார்த்தோம். இன்னல்லாக யுஹிபுல் முஹ்சினின் நற்காரியங்கள் செய்யக்கூடியவர்களை அல்லாஹுத்தாலா நேசிக்கிறான்னு பார்த்தோம். இன்னல்லாக யுஹிபுல் முத்த சம்பந்தப்பட்டது. இதில் எனக்கு என்ன பெரிய விஷயம்னா, பாவம் செய்யாமல் இருக்கவங்கள தானே அல்லாஹ் நேசிக்கணும், பாவமே செய்யலை ஒரு அடியான் அவங்கள தானே நேசிக்கணும். ஆனால் அல்லாஹ் அப்படி சொல்லலம்மா, செஞ்ச பாவத்தை நினச்சி மன்னிப்பு கேட்கக்கூடிய மக்களையும் அல்லாஹுத்தாலா நேசிக்கிறான். இதுக்கு இந்த இந்த இடத்துல வந்து அல்லாஹ் இன்னல்லாஹ யுஹிப்புல் முஸ்தகஃபிரீன்னு அல்லாஹ் சொல்லலை. தௌபா நம்ம அஸ்தகஃபிருல்லாஹ் அஸ்தகஃபிருல்லான்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, இதுக்கும் தௌபாவுக்கும் வித்தியாசம் இருக்குமா. இஸ்தகஃபாருக்கும் தௌபாவுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஏன்னா இஸ்தகஃபாரில் வரக்கூடிய இஸ்தகஃபர அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இஸ்தகஃபர அப்படின்னா என்ன அர்த்தம், இஸ்தக்ரம சர்ஃபது, அதாவது அரபி கிராமர் படி இஸ்தக்ரம அப்படிங்கிற பாவ மன்னிப்பு தேடுதல், தேடினான் நம்ம பா அல்ல நீ பாவத்தை மன்னிச்சுக்கோன்னு சொல்கிறது. ஆனால் இந்த தௌபாங்கிறதுனுடைய வேர்ச்சொல் தேப, தேபனா என்ன, மீண்டு வருவது. இதுதான் என்ன அர்த்தம்னு சொன்னாமா, அல்லாஹ் என்னை டிவி பார்க்குற பாவம் பண்ணுறேன் எல்லாம் மன்னிச்சுக்கோ மன்னிச்சுக்கோன்னு சொல்லிக்கிட்டே போய் அங்கே உட்காரக்கூடாது, அதை விட்டு மீண்டு வரணும். அந்த நேரத்தை வேற இதில் கவனம் செலுத்தணும். எதில் நம்ம கவனம் போனால் இந்த டிவி பக்கம் ஆர்வம் போகும், நாடகத்தின் பக்கம் ஆர்வம் போகும், எது பக்கம் கவனம் போனால் நம்ம பாவத்தை நம்ம செய்ய மாட்டோம் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம கவனம் செலுத்தணும். கண்டிப்பாக நமக்கு எல்லாம் நன்மை செய்வோம். எல்லாம் வந்து மீண்டு வரணும்னு நினச்சிட்டா எப்பேற்பட்ட பாவியும் எல்லாம் மன்னிச்சிடுறாங்க. ஒருத்தன் நபிசராசம் சொல்லியிருக்காங்கம்மா, முன்னாடி உள்ள சமுதாயத்தை ஒருத்தன் 99 கொலை பண்ணிட்டான், 99 கொலை பண்ணிவிட்டு அந்த ஊரில் இருக்க அவனுக்கு பயம் வந்துருச்சு.
எல்லாம் மேலே பயம் வந்துச்சு. போய் ஒருத்தட்ட ஒரு அந்த ஊரில் இருக்க பெரியார்கிட்ட போய் கேட்குறான், ஐயா நான் 99 கொலை பண்ணிட்டேன், எனக்கு பாவ மன்னிப்பு இருக்கான்னு கேட்டப்போ, அட பாவி உனக்கெல்லாம் எங்கடா பாவ மன்னிப்பு இருக்குது, பாவ மன்னிப்பே இல்லை அப்படின்ட்டார். அநியாயக்காரே உனக்கு கண்ணால் பார்த்துட்ருக்கேன். அவன் கத்தி எடுத்து அவரையும் வெட்டிட்டான், 100 கொலையாகிடுச்சு. இப்போ திருப்பி போய் அந்த ஊரில் இருக்க வேற ஒரு ஆளுங்கள்கிட்ட போகிறான், யாராவது சொல்லுவாங்களா அவனுக்கு பதில் சொல்லுவாங்களாம்மா? எல்லாரும் இவன் நம்ம பதில் சொல்லவே முடியாதுன்ட்டு சொல்கிறாங்க. தூரத்தில் ஒரு ஊர் இருக்குதுப்பா, அந்த ஊரில் இருக்க ஆளுங்க சட்டை போய் கேளுன்னு அனுப்பிவிட்டாங்க. அவன் கிளம்பி போகிறான், பயந்துக்கிட்டு என்ன செய்ய முடியும், அனுப்பி விட்டாங்க. அந்த ஊரை தூரத்தில் ஒரு ஆலிம்சா இருக்கார், அவர்கிட்ட போய் கேளு உனக்கு நல்லா பதில் சொல்லுவாருன்னு சொல்லிட்டாங்க. இவனும் நம்ம எப்படியாவது பாவ மன்னிப்பு வாங்கிடணும்னு நினச்சிட்டு கிளம்பி போயிட்டே இருக்கான். அந்த ஊரை அடையிறதுக்கு தொலை இருக்கலே மௌத்தா போய் கேளு வந்துட்டான், மௌத்தாயிட்டான், அல்லாஹ் வந்து உயிர் போயிட்டான். இப்போ அந்த பாவியினுடைய உயிரை வாங்குறதுக்கு ரெண்டு தரப்பட்ட மலக்குகள் வந்துட்டாங்க. ஒருத்தவங்க கொடுமையான பாவிகளுடைய உயிரை கொண்டு போகிற மலக்கு, ஒருத்தவங்க நல்லடியாருடைய உயிரை கொண்டு போகிற மலக்கு. அப்போ இவங்க ரெண்டு பேரில் யார் அந்த உயிரை கொண்டு, இவன் தௌபா தேடி தான் போயிருக்கான், அந்த இடத்த விட்டு வெளியே விலகி போயிருக்கான். அப்போ அல்லாட்ட கேட்குறாங்க, யா அல்லா நாங்கள் இந்த இவன் யார் இவனோட உயிரை எடுத்துகிட்டு போகிறது? அல்லா சொல்கிறான், அவன் கிளம்புன ஊர்லேருந்து அவன் படுத்திருக்க இடத்துக்கு, மையத்தாக இருக்கிற இடத்த அளந்து பாருங்க, அவன் படுத்திருக்க இடத்துலேருந்து அவன் போய் சேரக்கூடிய ஊர் இருக்க இடத்த அளந்து பாருங்க, அவன் கிளம்புன இடத்துலேருந்து வந்த தூரம் 1 அடி கூட இருந்தால் கூட நல்லடியாங்களுடைய உயிரை கொண்டு போகிறவங்க எடுத்துகிட்டு போயிருங்க. அல்லாவுக்கு தெரியும், தெரிஞ்சுதான் எல்லாம் அந்த இடத்துல உயிர் வாங்கியிருக்கான். ஏன்னா அந்த பாவத்தை விட்டு மீண்டு அவன் வரணும்னு நினச்சிட்டான் பார்த்தீங்களாமா, அந்த வரணும்னு நினைத்த காரணத்தால் அளந்து பார்க்குறாங்க, கரெக்டாக 1 அடி கூட வச்சுருக்கான் அவன். அதனால் நல்லடியாகளுடைய ரூஹை கொண்டு போகக்கூடியவங்க வந்து அந்த உயிரை கொண்டு போயிட்டான், பாக்கியம் கிடைக்குது. அப்போ பாவத்தை விட்டு மீண்டு வரணும்னு நினச்சிடணும், எங்கேயாவது எப்படியாவது மீண்டரணும் நாங்கள், அதுக்கு என்ன வழிங்கிற தேட்டம் இருந்தால் எவ்வளோ பெரிய பாவியும் அல்லாஹ் வந்து மன்னிக்க தயாராக இருக்கிறான். ஏன்னா உலகம் வந்து தவணை கொடுக்கப்பட்ட இடம், இங்கே அல்லாஹ் வந்து பாவங்களை மன்னிக்கிறான். அதுக்காக பாவம் செய்கிறத என்கரேஜ் பண்ணலம்மா, அந்த அந்த தௌபா நிச்சயம் இந்த 10 நாள் ஃபுல்லாக நம்ம அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். இறைவன் நேசிக்கிறான் அந்த பாவம் செய்யக்கூடிய மக்கள் தௌபா செஞ்சு வரும் பொழுது, யா அல்லாஹ் நான் பாவம் செஞ்சுட்டேன், யா அல்லாஹ் அதை விட்டு மீண்டு வந்துடுறேன் ரப்பு, நான் பாவம் மன்னிப்பு தேடுறேன், நான் இனிமேல் அந்த பக்கம் போகவே மாட்டேன் அப்படின்னு நினச்சி ரப்புக்கிட்ட நம்ம மன்னிப்பு கேட்கும் பொழுது அல்லாஹ் அந்த மனிதர்களை நேசிக்கிறான். அப்போ அல்லாஹோட பிரியம் கிடைக்கிறதுக்கு இதுவும் நமக்கு ஒரு வழியாக இருக்குது. அந்த அல்லாஹு தாலா சொல்கிறான், அந்த அது இரவு நேரத்தில் எழுந்திருச்சு தன்கிட்ட பாவ மன்னிப்பு தேடக்கூடிய மக்களை அல்லாஹு தாலா அவ்வளவு நேசிக்கிறான், என்கிட்ட ஏதாவது கேட்க மாட்டாங்களான்னு சொல்லி சொல்கிறான். அப்போது அந்த நேசத்தை நம்ம அடையிறதுக்கான வழி இந்த பாவத்தினுடைய மன்னிப்பு. இதுக்கு வந்து ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறாங்கம்மா, எப்படின்னு சொல்லி சொன்னால், அல்லாஹ் வந்து பாவ மன்னிப்பு பெறக்கூடிய மக்களை எப்படி நேசிக்கிறான் அதை மட்டும் நம்ம இன்றைக்கி பார்ப்போம்மா. இன்ஷால்லாம் வரக்கூடிய நாட்களில் வந்து நம்ம மற்றதை பார்ப்போம். இதை பார்க்குறப்ப உண்மையிலேயே நமக்கு வந்து இவ்வளவு பிரியமான அல்லாஹ் இருக்கும் பொழுது நம்மையே அல்லாஹ் விட்டுட்டு வேறு யார் யார் பிரியத்தையோ அடைய நம்ம முயற்சி பண்ணுறோம் அப்படின்னு நமக்கு எல்லாருக்குமே கவலை உண்டாகும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, புகாரில பதிவாயிருக்கு, ஒரு மனிதன் கடுமையான ஒரு பாலைவனத்து வழியாக தூரமாக இருக்க ஊருக்கு போகணும், அவன் கையில் ஒரு ஒட்டகம் இருக்குது, கொஞ்சம் சாப்பாடு இருக்குது, அந்த சாப்பாடு எடுத்துகிட்டு அவன் கிளம்பி போயிட்டுருக்கான். இடையில ஏதாவது நாச்சுன்னா அவன் மவுத்து தான், அந்த பக்கம் யாரும் வரமாட்டாங்க. இப்படியே போயிட்டு இருக்கக்கூடிய வழியில் திடீர்னு ஒட்டகத்துக்கு ஏதோ காய்ச்ச வருது, திடீர்னு கீழப்படுத்து மௌத்தா போயிடுச்சு. அவனுக்கு நல்லா தெரியுது இந்த பக்கம் வேறு யாரும் வரமாட்டாங்க, இருக்கிற சாப்பாடு அவ்வளோதான், சரியாக போயிடும், இன்னைக்கு 2 நாளே சரியாக போயிடும், ரொம்ப மௌத்தா போயிடுவோம்னு தெரிஞ்சிடும். அவன் கீழே என்ன பண்ணிட்டான், அப்படியே படுத்து நான் செத்தேன் அப்படின்ட்டு படுத்துட்டான், அவ்வளோதான் செத்து போயிட்டேன்னு படுத்துட்டான். அவன் படுத்துட்டு தற்செயலாக திரும்பி பார்க்குறான், அந்த கீழே இறந்து போய் கிடந்த ஒட்டகம் எழுந்து நிற்கிது, ஆரோக்கியமாக எழுந்து நிற்குது. அதை பார்த்த உடனே அவன் வாயில் என்ன வருது, நான் நன்றி செலுத்துறோம்னு அடியா சந்தோஷத்தில், அல்லாஹ் நீ அடிமா நான் உன் எஜமானியா அல்லாஹ் அப்படின்னு சொல்லிட்டான். நன்றி செலுத்துறேன்னு சொல்கிற ஆர்வத்தில் ஆர்வத்தில் சொல்லிட்டான். இந்த சம்பவத்தை சொல்லி அல்லாஹ் என்ன என்ன சொல்கிறாங்க, நல்லா என்ன சொல்கிறான் ரபிசரசம் சொல்கிறாங்க, இந்த மனிதனை உதாரணம் காட்டி இந்த மனிதன் எப்படி வந்து தன்னுடைய இறந்து போன அந்த குதிரை கிடைச்சோன்னே வாழ்க்கை கிடைச்சிருச்சுன்னு சந்தோஷத்தில் அவன் நீ அடிமை நான் உன் எஜமானு சொல்லிடுறானோ, அதுபோல அல்லாஹுத்தாலா பாவ மன்னிப்பு தேடி வரக்கூடிய அந்த அடியானை பார்த்து நீ என் எஜமான் நான் உன் அடிமை உனக்கு என்ன வேணாலும் கொடுக்குறேன்னு சொல்லி அல்லாவே சொல்லிடுவான், உனக்கு என்ன வேணாலும் நீ கேளு நான் கொடுக்குறேன். அந்த மனிதன் அடையக்கூடிய சந்தோஷத்தை அல்லாஹ் அடையிறான். எப்படி அந்த செத்துட்டோன்னு கிடக்கக்கூடிய அந்த நிலைமையில அந்த ஒட்டகம் எழுந்தோடனே இந்த அடியான் எப்படி சந்தோஷப்பட்டானோ, அது மாதிரி இந்த அடியான் தொலைஞ்சிட்டான் பாவத்தில் மூழ்கிட்டான்னு நினைக்கிற நேரத்தில் அவன் மீண்டு வந்து என் பாவத்தை மன்னிச்சுக்கோ யாழ்லா அப்படின்னு சொல்லி கேட்கக்கூடிய அந்த தருணத்தை அல்லாஹ் இவ்வளோ அழகாக நேசிக்கிறான். அப்போது அந்த நேசங்கிறது எவ்வளோ அற்புதமான ஒரு விஷயம், பாவத்தை விட்டு மன்னிப்பு தேடணும், அந்த பாவ மன்னிப்பு தேடக்கூடிய மக்களை அல்லாஹு ரப்பல் இஸ்ஸத் நேசிக்கிறான். இப்போ நம்ம இவ்வளோ நாள் பார்த்து அது ஃபுல் அண்ட் ஃபுல் இல்லைன்னா, இது குரானில் அல்லாஹ் கொடுத்த வாக்குறுதிமா, இந்த மாதிரியான குணங்கள் எல்லாம் உங்கள்கிட்ட இருந்துச்சா நான் அவங்களை நேசிக்கிறேன். இதை தாண்டி நிறைய இருக்குமா, ஏழை இந்த முஸ்லீம்லாம் எல்லாம் அடங்கிடும்,
யாருக்கும் தெரியாமல் கொடுக்கக்கூடிய தர்மம் அல்லாஹ் ரொம்ப நேசிக்கிறான், ரொம்ப பிடிக்குது அல்லாஹ்வுக்கு. யாருக்குமே தெரியாமல் ஒரு தெரிய நம்ம அதுக்கெல்லாம் சம்பவங்கள்லாம் நம்ம பார்த்தோம் நம்ம. அதே மாதிரி யாருக்கும் தெரியாமல் இரவு நேரத்தில் எழுந்து வணங்கக்கூடிய ஒரு அடியான அல்லாஹுத்தெல்லாம் நேசிக்கிறான். எப்பொழுதுமே அவனை நினைத்து திக்ரு செய்யக்கூடிய அடியாரெல்லாம் நேசிக்கிறான். கூட்டத்தில் என்னை நினைத்தால் நானும் மலக்குகளின் கூட்டத்தில் உங்களை நினைவு செய்வேன், தனிமையாக என்னை நினைத்தால் நான் தனிமையில் உங்களை நினைவு செய்வேன் அல்லாஹ் சொல்கிறான். இதுக்கும் மேலே அல்லாஹ் வந்து நம்ம மேலே உள்ள பிரியத்தின் அடையாளம் தான் நமக்கு அல்லாஹ் குரான். எவனோ எக்கையோட கெட்டுப்போன அல்லாஹ் விடலை, நமக்கு வழிகாட்டுறதுக்கு அல்லாஹ் குரான் கொடுத்துருக்கான், நமக்கு வழிகாட்டியாக வாழ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையை கொடுத்துருக்கான். அவங்க வாழ்க்கையில் அவ்வளவு சோதனையில் வறுத்தெடுத்தான் அவங்கள, எதுக்காக? நமக்கு வழிகாட்டியாக இருக்கணுங்கிறதுக்காக. சலாசும் அவங்கள அல்லாஹ் எவ்வளோ நேசிக்கிறாங்கிறது அல்லாஹ் ஹபீப், அல்லாஹுடைய ஹபீப். அவங்க அவ்வளோ ஹபீபாக இருக்கக்கூடிய அந்த நபி ஸல்லல்லாஹு அவர்களையே அவ்வளவு தூரம் சோதனையில் ஆழ்த்தினானா என்ன காரணம்? நபி வரக்கூடிய உம்மத்துக்கு ஒரு முன் உதாரணமாக அவங்க வாழ்க்கை இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். இதெல்லாம் அவன் நம்ம மேலே வச்ச பிரியத்தினுடைய ஒரு அடையாளம் தான், மக்கள் மேலே வச்ச பிரியா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் பாராட்டுறான், எப்படி இப்போ நற்குணமாக இருக்கீங்க நபியே, நீங்கள் வந்து நற்குணமாக இருக்குது, மக்கள் உங்களை சுற்றி வர்றாங்க, அப்போ அவங்களையே எல்லாம் செதுக்கி அவங்க குணத்தை பாராட்டுறது மக்கள் மேலே அவங்க பிரியமாக இருக்கிறது. அப்போது இந்த நற்குணம் இதெல்லா விஷயங்களுமே நம்மக்கிட்ட வரும் பொழுது இன்ஷால்லாம் நம்ம வந்து மறுமை நாளில் அல்லாஹ்வுடைய பிரியத்தையும் அல்லாஹ்வுடைய அன்பையும் ரொம்ப ஈஸியாக நம்மளால் அடைய முடியும் இன்ஷா அல்லாஹ். கிருபையில் ரஹ்மான் நமக்கு அல்லாஹ்வுடைய அன்பை முழுமையாக கிடைக்கக்கூடிய தௌஃபிக்கு தந்தருள் புரிவானாக. யா அல்லாஹ், கிருபையில் நாயினே, கருணையில் நாயினே, முதல் பத்தை கடக்கிறோம் யா அல்லாஹ். யா அல்லாஹ், நாங்கள் இந்த ரமலானுடைய முதல் பத்தை உன்னுடைய கிருபை ரஹ்மத்தை அடைந்து கடக்க எங்களுக்கு அருள் செய்வா யா அல்லாஹ். உன் கிருபையை அடையாமல் எங்களை இதை கடக்க செய்து விடாதே ரஹ்மானே. யா அல்லாஹ், கிருபையில் நாயினே, உன்னுடைய ரஹ்மத் கொண்டு உன்னுடைய அருள் கொண்டு நாங்கள் இந்த உலகத்திலே பாவமான பாதையை விட்டு விலகி நேரிய பாதையை நிலைத்திருக்கும் தௌஃபிக்கு தந்தருள் புரிவா யா அல்லாஹ். சொன்னபடி நானும் கேட்டபடி இங்குள்ள அனைவரும் சொன்னபடியும் கேட்டபடியும் அமல் செய்யும் தௌஃபிக் தந்தருள்வா யா அல்லாஹ். சேர்ந்து சொல்லுங்கம்மா, அல்லாஹும் ரஹம்னா பிரஹ்மதிக யா அர்ஹமர் ராஹிமீன், அல்லாஹும் ரஹம்னா பிரஹ்மதிக யா அர்ஹமர் ராஹிமீன், அல்லாஹும் ரஹம்னா பிரஹ்மதிக யா அர்ஹமர் ராஹிமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலா முஹம்மது யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.